இப்போ கொஸ்டின் நம்பர் 10 வந்து பார்க்குறோம். போன வீடியோனுடைய கண்டினியூஷன். இதில் பார்த்தீங்கன்னா த பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆஃப் டி ஸ்கொயர்ட் வை பை டி ஸ்கொயர்ட் மைனஸ் 8 dy/dx ப்ளஸ் 16 y இருக்கு இல்லையா. இது எல்லாமே பெரிய பெரிய சம் ஒர்க் அவுட் பண்ணால் தான் புரியும். பட் நம்ம ஷார்ட் மெத்தட் அப்படின்னு பார்க்கறனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். எல்லாமே ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒரு 30 questions 25 questions தான் இருக்குது. கண்டிப்பாக ஈஸியாக ஞாபகத்துக்கலாம். அப்படியே உனக்கு வந்து ஒரு கிரியேட்டட் கொஸ்டின் பார்த்தா ஒரு 2 questions வரலாம், இல்லை 3 questions வரலாம். கண்டிப்பாக 12 questionக்கு அப்படியே உன்னால் மார்க் வாங்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவும் நம்ம ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் பின்தங்கி உள்ள மாணவர்கள் கண்டிப்பாக 1 mark இந்த ஷார்ட் மெத்தட் டெய்லி எழுதி பார்த்தீங்கன்னா 12 mark ரொம்ப உறுதியாக உன்னால் வாங்க முடியும். ஸோ அவுட் ஆஃப் 35 டென்னே வையன், 10 mark ஈஸியாக நீ வாங்கிட்டு போகலாம். டெய்லி இது எழுதி பார்க்குறப்போ டெய்லியும் கூட எழுதணுன்ட்டு இல்லை, வீக்லி 1 times எழுதி பார்த்தினாவே போதும். ஏன்னா இருக்கிறதே 10 chapter தான். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு தான் இது. தென் மிச்சம் ஒரு 25 markக்கு நீ வந்து ஃபஸ்ட் வால்யூமில் ஃபுல்லாகவே உன்னால் எதெல்லாம் ஈஸின்னு தோணுதோ அதை நீ தரவு பண்ணிட்டீன்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். இப்போ பிஸ்னஸ் மேத்ஸை பொறுத்தளவுக்கு பாஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது. எவ்ரி ஒன் நல்ல மார்க் வாங்க முடியும். இதில் வந்து ஹையாக மார்க் ஸ்கோர் பண்ணும் அப்படிங்கிறவ மட்டும் நல்லா ரொம்ப டீப்பாக நீ வந்து பார்க்குற. அடுத்து வந்து இந்த ஃபேக்டோரியல் 2 வருது இல்லை, இந்த ஆப்ஷன்லாம் இதில் விட்டுரு, இதெல்லாம் தேவையே இல்லை. இப்போ இதில் வந்து இது வராது, இது தான் வரும். இதுலேயும் நம்ம அந்த ஒரு மெத்தடு ஃபாலோ பண்ணோம். இது ஆக்சுவலாக வந்து டீட்டெயில் ஸ்டெப் வந்து நான் வீடியோவில் போட்டிருக்கேன், அப்படி இல்லைன்னா கூட போட போகிறக்கூடிய சீக்கிரம். இதில் வந்து இந்த இன்டு 2 மெத்தடை ஃபாலோ பண்ணிக்க. 8 × 2 என்ன 16 வருது. சில சம்பளம் நம்ம அப்படி பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இது ஞாபகம். அல்லது இங்கே பக்கத்தில் 2 வருது, அதை கூட ஞாபகம். அப்போ இந்த ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன் சொல்லி நான் டிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 11 சொல்யூஷன் ஆஃப் திஸ், இதனுடைய தீர்வு கண்டுபிடிக்கணும். இப்போ இது இந்த ரெண்டும் வேண்டாம், இது கண்டிப்பாக அது பார்த்துனே வராது. இந்த 4 options நீ வந்து ஒரு சிலதெல்லாம் பார்த்துனே அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அது என்னன்னு தெரிஞ்சு படுக்க, அது பை ப்ராக்டிஸ் தான் நீ வந்து பார்க்கணும். டெய்லி அடிக்கடி இது செம்ம எடுத்து பார்க்குறப்போ உனக்கு புரிஞ்சிடும். மிச்சம் இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, இப்போ இந்த ரெண்டில் இதுவா அல்லது இதுவான்னு பார்க்கணும். இப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னா இதுக்கு என்ன மிஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நம்ம இதை வந்து அந்த சைடு கொண்டு போயிடுவோம். கொண்டு போயிட்டு இது என்ன ஆகும், மைனஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஏன்னா இந்த ப்ளஸ் அந்த சைடு போகிறப்போ மைனஸ். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12th question இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இது வந்து ஒரு கரெக்டானது, பிகாஸ் டேனுடைய டிஃப்ரென்சியேஷன் சீக்கன் ஸ்கொயர்டர்ஸ், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் டேனஸ் இஸ் சீக்கன் ஸ்கொயர்டர்ஸ். ஸோ இன் தட் வே யூ ஆர் ரிமெம்பரிங். ஸோ இதனுடைய தொடர்ச்சி பார்க்குறோம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய், இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு இல்லையா. இப்போ இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கொஸ்டின் வந்து ப்ளஸ் ஒய் ஆர் மைனஸ் ஒய், கொஸ்டின் நம்பர் 13 இல்லையா, கொஸ்டின் நம்பர் 13 மைனஸ் ஒய் கரெக்டு தான். இந்த மாதிரி இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறப்போ இந்த இடத்துல வெறும் டிஒய் பை டிஎக்ஸ் தான் இருக்கணும், இந்த எக்ஸ் வந்து பக்கத்தில் இருக்காது. அப்போ நம்ம வந்து ஓலாக இந்த எக்ஸை வந்து டிவைடிங் பை எக்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல 1/x அப்படின்னு சொல்லி வரும். இந்த எக்ஸ் இங்கே கூட அதே மாதிரி இந்த இடத்துலையும் எக்ஸ்னு வரும். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நமக்கு இங்கே வரக்கூடிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். இங்கே நீங்கள் நினைக்கலாம் இங்கே மைனஸ் இருக்குமே ஏன் இது வராதா அப்படின்னு நினைப்பீங்க, பட் அதுதான் கரெக்ட் ஆன்சர். அது வேணால் இந்த ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்போ டீட்டெயிலாக பார்க்குறப்போ எப்படி வரும்னா, e^(log(x)-1) அப்படின்னு சொல்லி வரும். e^(log(x)-1) அப்படின்னு இருக்கும். இது என்னாயிரும், கேன்சல் ஆயிரும். x^-1 அப்படின்னா
அதை ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு 1/x கொண்டு வருவோம். இது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப உனக்கு வந்து அது புரியும். இப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து 1/s. ஸோ இது ரெண்டும் உனக்கு பிரச்சனை இல்லை, இதில் தான் லிட்டில் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால சோஃபார் நம்ம அதே சைனை தான் எடுத்தோம், இந்த ஒரு சம்மில் தான் ஆப்போசிட் சைனாக எடுக்கிறோம். இது இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி இங்கே வேணால் இதில் என்ன பண்ணிக்கணும், x^-1 மாதிரி வச்சுக்கோ, அதை வந்து 1/x வச்சுக்கோ. நவ் கமிங் டு த செகண்ட் க்வெஸ்சன், த சொல்யூஷன் ஆஃப் திஸ் வேர் பி அண்ட் கியூ ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸு, எக்ஸை பொறுத்து வந்து வகைப்படுத்துகிறோம். அந்த மாதிரி இருக்கிறப்போ அதனுடைய சொல்யூஷன் இது வந்து ஃபார்முலா டிஃப்ரென்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து இது கீழே டிஎக்ஸ் வருது. இது ஏற்கனவே பார்த்தோம் நம்ம இந்த dy/dx வேறு dx/dy இந்த மாதிரி ஒரு சம் வந்து நம்ம பார்த்தோம். அப்போ இதனுடைய சொல்யூஷன் வந்து y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், தொகையீட்டு காரணி அதெல்லாம் வேண்டாம், அப்படியே டைரக்ட்னா இப்போவர் இன்டகிரல் pdxஆ pdyயான்னு உனக்கு டவுட்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்தோன்னா உனக்கு dxஆ dyயா அப்படின்ற தெளிவாக இருக்கும். இந்த டினாமினேட்டரை பாரு, அங்கே இருக்கிறதுக்கே அப்படியே எழுதியது. ஸோ டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை எடுத்து அப்படியே எழுதி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, அவனே க்வெஸ்சன்லேயே கொடுத்துட்டான் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னு. ஸோ நோ நீட் டு ஒரி அபவுட் இட், அப்படியே எக்ஸ்க்கு அப்படியே எடுத்தான். ஸோ ஒய் இன்ட்டு இபவர் இன்டகிரல் pdx ஈக்குவல் டு இன்டகிரல் க்யூ இன்ட்டு, இது திரும்ப அப்படியே எழுதுறேன், இன்டகிரல் pdx தென் இந்த இடத்துல dy தென் ப்ளஸ் சி. ஆன்சர் வேணால் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம், இங்கே தான் நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த இடத்துல dx தான் வரும். ஏன்னா நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தானே பண்ணுறோம், எழுதுறப்பே ஒரு டவுட்டாக தான் இருந்தது. தட்ஸ் வாட் ஐ செக் த ஆன்சர். ஸோ இங்கே மட்டும் ஒய் வரும், மற்ற எல்லா இடத்துலையுமே எக்ஸ் வரும். இதில் ஷார்ட் மெத்தடெல்லாம் கிடையாது, நீ ஃபார்முலா இதை பைகாட் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், இதில் 4 ஈக்குவேஷன் வரும், இடம் இல்லை, இதை அழிச்சிட்டு மேலே எழுதிக்கலாம். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம் இல்லையா, த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் திஸ் இதனுடைய வகைக்கெழு சமன்பாடு வந்து கேட்டிருக்கு. இதில் எல்லாமே இந்த மைனஸ் வர்றதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது, இங்கே மைனஸ் இருக்குது, இதுலேயும் மைனஸ் இருக்குது, இதுலேயும் மைனஸ் இருக்குது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடு, ப்யூராக ப்ளஸ் இருக்கிறத மட்டும் சூஸ் பண்ணிக்க, அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஒன். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் இன்டகிரல் ஆஃப் f(d) இது வந்து பை ஃபார்முலா இதே மாதிரி போன சம் ஒன்று பார்த்தோம், இந்த d வந்து நம்ம கரெக்டு அப்படின்னு சொல்லி போட்டோம். இங்கே x² அப்படின்னு கூட ஞாபகத்தில் வச்சுட்டு சொன்னேன். இது வந்து d-a மட்டும் இருந்து power 1 வந்தால் இந்த ஃபார்முலாவில் ஒரு எக்ஸ் வரும். இது வந்து ஃபார்முலா பேஜில் இருக்குது. இங்கே d-a ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு வரப்போ ஃபார்முலாப்படி x²/2 வரும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுட்டு இதுக்குரிய ஆன்சர் வந்து இது, திஸ் இஸ் பியூர்லி ஃபார்முலா. ஸோ அதனால் இதில் ஒன்றும் ஷார்ட்கட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும், இங்கிட்ட ஸ்கொயர்டு வரும், இந்த ஸ்கொயர்டு வர்றப்போ மீன்ஸ் இங்கேயும் ஸ்கொயர்டு வருதில்லை, இதெல்லாம் வேணால் நம்ம கட் பண்ணிடலாம். இங்கே ஸ்கொயர்டு வருது, இங்கேயும் ஸ்கொயர்டு வருது. ஸோ லிட்டில் கன்ஃபியூஷன், இது இந்த ஆன்சர் வரலாமில்லன்ட்டு இருக்கும். பட் ஃபார்முலாவில் x²/2 இருக்குது. ஸோ இட் இஸ் பியூர்லி ஃபார்முலா, இந்த இது வந்து எடுத்துக்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் x²+y²=a², திஸ் ஆல்சோ ஃபார்முலா. இதுக்கு ஆன்சர் xdy+ydx=0. ரொம்ப ஈஸியாக நீ ஞாபகத்தில் வச்சுக்கலாம், இந்த அப்படியே நீ பைகாட் பண்ணணும். க்வெஸ்சன் நம்பர் 17 இல்லையா, 17 xdx+ydy=0 ஆப்ஷன் டி. நீ நானே மாற்றி எழுதிட்டா, xdx+ydy, ஏன்னா யூஸ்வலாக xdy எழுதி பழகிட்டோம், xdx+ydy=0 இது வந்து ஆப்ஷன் டி. நான் மற்றதெல்லாம் எழுதலை. 17th க்வெஸ்சன் ஆப்ஷன் டி, xdx+ydy=0. இதில் உனக்கு லிட்டில் கன்ஃபியூஷன் என்ன வரும் அப்படின்னா, ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா xdy நான் ஃபஸ்ட்டு எழுதுனதில்ல, அது ஈக்குவல் டு 0 இருக்குது. இதில் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும்.
இது வந்து கரெக்ட் ஆன x dx plus y dy equal to 0. மற்றதெல்லாம் மைனஸ் இருக்கு, ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்க. இதோட கிளாஸ் முடிச்சிடலாம்.